రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్పతి తరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడమేతసాగరం తిరువళిదినాడెన్నుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவினேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொய்பாய் வளர்த்தை தத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயன் நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர்கோள் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீவன்நாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தத்வேரிதா ஸ்ரீமச்சி குருகேசகிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுருதிசீர சூரியுக்தாரக்ரமாத் வியாகுர்வன்னிகமாந்த லக்ஷ்மண முனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா பிரதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம்பரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்து இப்பொழுது ஆரம்பம். சேவியத்வாதியின் தசார்த்தான் என்பதாக ஆழ்வார் ஒவ்வொரு பத்தியிலுமே ஒரு ஒரு விசேஷ குணத்தை அழகாக சாதித்துக் கொண்டு வருகிறார். முதல் பத்திலே சேவியத்துவம் என்கிற அர்த்தத்தை சொன்னார், எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன் என்பதாக. இரண்டாவது பத்திலே போக்யத்துவம் என்கிற அர்த்தத்தை சொன்னார், எம்பெருமானே பரம போக்யன் என்பதாக. மூன்றாவது பத்திலே இது ரெண்டுமே திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடிய எம்பெருமானுக்கு மங்களமான திருமேனியை உடையவன் எம்பெருமான், அந்த திருமேனியை உடையவனாக அவன் சேவியனாக இருக்கிறான், அந்த திருமேனியை உடையனாக அவன் போக்கியமாக இருக்கிறான் என்பதாக இந்த அர்த்தத்தை சொன்னார். இப்படியாக ஒவ்வொரு பத்து என்று சொல்லும் போதும் அதில் எம்பெருமானுடைய ஒரு விசேஷ குணத்தை ஆழ்வார் அனுபவிப்பதாக அமையும். பிறகு அதை விளக்குவதாக அங்கே திருவாய்மொழிகள், அதை விளக்குவதாக அங்கே பாசுரங்கள் என்பதாக அமையும். மொத்ததாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்க ஒரு ஆச்சரியமான ஒரு வாய்ப்பாக, ஆச்சரியமான ஒரு நிலமாக இங்கே திருவாய்மொழி இருப்பதை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது இந்த ஐந்தாம் பத்து என்பதாக இருக்கக்கூடிய இந்த பத்திலே
எம்பெருமானுக்கு அந்த உபாயத்துவம் என்று சொன்னார் இல்லையா, சேவியத்துவம் என்பதாக, அந்த விஷயத்தையே 5-10 முதல் 5, 6, 7, 8, 9, 10 என்பதாக 6 பத்துகளிலே அதை திருடமாக ஆக்கப் போகிறார் என்பதாக சொல்வார்கள். அதாவது மொத்த திருவாய்வழிக்கும் சேர்த்து ஒரு அர்த்தம், எம்பெருமானே பிராப்பியன், எம்பெருமானே உபாயம், பிராப்பியனான எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக இருப்பவனும் எம்பெருமானே என்பது. அதில் முதல் பத்திலே உபாயத்துவம் என்பதை சொன்னார். இரண்டாவது பத்திலே பிராப்பியத்துவம், அதாவது பரம போக்கியமாக அனுபவிக்கக்கூடியவன் என்பதை சொன்னார். பிறகு வர பத்துல அதையே தான் விளக்குகிறார். அப்படி விளக்கி கொண்டு வரும் பொழுது எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கான் என்பதை விளக்கும்படியாக முதல் 4 பத்து, 5-10 ஆரம்பித்து எம்பெருமான் உபாயமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார். அதிலையும் சுருக்கமாக சொல்லணும்னா, முதல் பத்திலே உபாயத்துவம், 2வது பத்திலே போக்கியத்துவம், 3லும் 4லும் அந்த போக்கியத்துவத்தை திருடீகாரம் செய்கிறார், 5லிருந்து ஆரம்பித்து முதல் பத்திலே சொன்ன உபாயத்துவத்தை திருடீகாரமாக, அதாவது திடமாக ஆக்குகிறார் என்பதாக சொல்லுவது. இதெல்லாம் சாஸ்திர சங்கதி என்பதாக பெயர். ஒரு சாஸ்திரம் என்று எடுத்தால் சாஸ்திரத்துக்கு ஒரு விஷயம், அதில் உள்ள அத்தியாயங்களுக்கு ஒரு விஷயம், அதில் உள்ள உட்புரிவுகள் என்றோ அதற்கெல்லாம் ஒரு விஷயம், இது ஒன்னொன்னுக்கும் ஒரு தொடர்பு, இப்படி எல்லாம் இருக்கிறோம். அதுக்கு சாஸ்திரத்துல சங்கதி என்று சொல்வார்கள். தொடர்பு இல்லாத தம்பாட்டுக்கு வாயில வந்ததை சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். அப்ப எல்லாம் சேர்ந்து வரும்போது சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் அப்படி, அதான் ஒரு புஸ்தகம்னு ஆகும். ஒரு புஸ்தகம்னா 1லையும் 2லையும் 3லையும் வரிசையாக உட்புரிவுகள்ல சொல்லக்கூடியதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இல்லாமல் சொன்னா அசங்கதமா சொல்றான் என்பதாக ஏதோ சம்பந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கான். சில பேர் உபன்யாசம் பண்ணும்போது அசங்கதமாக வரும், இவருக்கு கொடுத்த தலைப்பு ஒன்னா இருக்கும், அது ஒரு சில சொல்ல ஆரம்பிப்பார், அப்புறம் தொடர்ந்து பிடிச்சு பிடிச்சு வேற எங்கேயாவது போயிடுவார், கடைசியில தலைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம போகும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பிரபந்தங்கள்லாம், அதான் பிரபந்தம்னா கிரந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நல்ல கிரந்தங்களா இருந்தா சிபாஷ்யத்துல எம்பெருமானார் சொல்றார், சங்கதி விசேஷன விசிஷ்ட கிரமம் அப்படின்னு, இந்த பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா அது ரெண்டையும் சேர்த்து சங்கதி சொல்லி இது ரெண்டும் ஏக பிரபந்தம், ஒரே பிரபந்தம் என்பதாக சாதித்தார். அதே மாதிரியாக திருவாய்மொழியிலே பார்த்தோமானால் சங்கதிகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த மொத்தத்துக்கும் ஒரு விஷயம், இப்போ அதை விளக்கக்கூடிய விஷயங்கள் உட்புரிவுகளே அப்படி இருக்கிறதெல்லாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த 5வது பத்துல ஸ்ரேயஸ்தத்தேதுதாதா பிரபதன சுலபா அரிஷ்ட வித்வம்சசீலஹா, சுவாமி தேசிகன் அந்த குணங்களை எல்லாம், அந்த சங்கத்தியோட அந்த குணங்களை அனுபவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, இந்த பத்துல என்ன விஷயம்னா, ஸ்ரேயஸ்தத்தேதுதாதா, ஸ்ரேயஸையும் கொடுப்பவர், ஸ்ரேயஸுக்கான காரணத்தையும் கொடுப்பவர் எம்பெருமான் அப்படின்னு. ஸ்ரேயஸ்னா நன்மை, நன்மையும் கொடுப்பார். அந்த நன்மை நமக்கு வரத்துக்கான காரணம் எதுவோ அதையும் ஹிதத்தையும் நமக்கு கொடுப்பார் என்பதாக அர்த்தம். இங்க சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், இங்கு ஸ்ரேயஸாவது பகவத் அனுபவ சுகம் தத்தேதுக்களாவன தஸ்ய சர்வேஸ்வரத்வ ஞான தத் கைங்கரிய பிராப்யத்வ ஞானாதிகள். நன்மை எது அப்படின்னா பகவத் அனுபவ சுகம், அதுதான் நன்மை. அந்த நன்மையை கொடுக்கிறவர் எம்பெருமானா, அப்புறம் பகவத் அனுபவ சுகத்துக்கு காரணமானதையும் கொடுக்கிறார். பகவத் அனுபவ சுகத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டானா, பகவானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஞானமும், பகவானுடைய கைங்கரியமே நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிற ஞானமும், இது ரெண்டும் தான் அந்த நன்மைக்கு காரணம். இப்பவுமே பகவத் அனுபவம்னு சொல்ல பாருங்க, பகவத் அனுபவ சுகம்ங்கிற, பகவானை அனுபவிப்பது சுகம்ங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா, அவன் நமக்கு ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சாதானே அது நமக்கு சுகமா இருக்க முடியும், இல்லாட்டா சுகமா இருக்க முடியாது.
அதாவது என்ன கேட்டா எத்தனையோ அனுபவம் இருக்கு, அதே சுகமா இருக்கு. அப்படின்னா நமக்கு வகுத்த விஷயம் இது. ஏன்னா நமக்கு ஈஸ்வரன் அவன், அதனாலே பகவானே நமக்கு ஈஸ்வரன். அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் நமக்கு பரம பிராப்தியம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்தால்தான் அப்ப அந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ஆனந்த சுரூபமாக இருக்கும். இல்லாட்டா லோகத்துல கூலிக்காக வேலை செய்கிறோம் பல இடத்துல, ஒரு எஜமானன் கிட்ட அப்படி எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய சுகம்னு ஒன்று கிடையாது. இல்லை என்ன கேட்டா அவருக்கு வேலை பண்ணா அங்கேருந்து பைசா கிடைக்கும் நமக்கு, இல்லாட்டா இல்லை அவ்வளவுதான். இப்போ அதே அந்த பைசாவுக்காக செய்யறது இது அப்படி கிடையாது. இது பிராப்தியத்துவ ஞானம், இதுதான் எனக்கு வேணும் என் சொரூபத்துக்கு அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோ. எம்பெருமான் எனக்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு, அவனுக்கு சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சு நாம கைங்கரியம் பண்ணும்போது அதுவே பரம ஆனந்தமா இருக்கிறத நாமே லோகத்துல பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால ஸ்ரேயஸையும் எம்பெருமான் தான் கொடுக்கறான், பகவத் அனுபவத்தையும் எம்பெருமான் தான் கொடுக்கறான். அந்த பகவத் அனுபவத்துக்கு காரணமாக இந்த மாதிரி பகவானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஞானமும், பகவானே நமக்கு பிராப்தியமானவன் அப்படிங்கிற ஞானமும், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதே நமக்கு ஆச்சரியமான விஷயம், நமக்கு பரம போக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஞானத்தையும் எம்பெருமானே நமக்கு கொடுக்கறானாம். அப்படி எம்பெருமான் அதை கொடுக்கக்கூடியவன், ஸ்ரேயஸையும் அதனுடைய காரணத்தையும் நமக்கு சேர்த்து வைத்து கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதை காமிக்கிறது தான் இந்த ஐந்தாவது பத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஆச்சரியமான ஒரு பத்து இது ஐந்தாம் பத்துல. இதுல இந்த ரெண்டுமே தேவை. ஸ்ரேயத்தை கொடுப்போம்னு சொன்னா போறாரு, ஸ்ரேயத்தினுடைய காரணத்தை கொடுப்போன் அப்படின்னு சொன்னா போறாரு. ஏன்னு கேட்டானா பகவத் அனுபவ சுகம் அப்படித்தான் கொடுக்கறான் எம்பெருமான் அப்படின்னு சொன்னா போறாதான். பகவத் அனுபவ சுகத்தை நமக்கு எப்போ பின்னாடி மோட்ச காலத்துல கொடுக்க போறாங்கிறது இருக்கட்டும், இந்த காலத்துல கூட அதை சுகத்தை சுகமா கொடுக்கறோம்னு நம்ம அதை புரிஞ்சுட்டு படினால்தானே அது சுகம். அதாவது ஒரு விஷயம், இப்ப நம்ம எல்லாம் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், கோயிலுக்கு போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், ஆத்திர அனுஷ்டானங்கள்லாம் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், பண்ணா நல்ல சுகமா இருக்கு. ஆனா இன்னொருத்தவர்த்த இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த சுகம் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவனுக்கு அது ஒரு பெரிய இழவாக பெரிய நஷ்டமாக அவனுக்கு தோணுமா அப்படின்னா தோணாது. ஆமா இதுல போய் என்ன இருக்கு அப்படின்வான். ஏதோ நாம ஏதோ அவன் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியுது. அவனா அவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன, அது ஒரு பெரிய ஆனந்தம் அவன் நினைச்சாதானே, அவன் நினைக்கிறது வேற ஏதோ லௌகிக விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுலேயே ஈடுபட்டு இருக்கான். இது இல்லையே அப்படிங்கறது நமக்கு இழந்து போயிட்டோமே நாமோ அப்படிங்கறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லாமல் இதில் உள்ள சாரத்தை, இதில் உள்ள அனுபவ சுகத்தை நமக்கு எம்பெருமான் புரிய வச்சிருக்கான். இந்த முதல்ல கையார் சக்கரத்தில் இந்த விஷயம் தான் ஆரம்பிக்க போறார் வாழ்வாரு. நமக்கு எம்பெருமான் அதை புரிய வச்சிருக்கான் நமக்கு. ஏன்னா வாழ்நாள்லயே நாம அனுபவிக்காத சுகம் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கலாம். மனுஷ ஜென்மத்தை எடுத்தவன், மனுஷர்களுக்கு தேவையான ருச்சி எல்லாம் கிடைக்கும் நமக்கு. அதாவது என்ன கேட்டனா பசுமாடு அப்படின்னா புல்லு சாப்பிட்றதுல ருச்சி இருக்கும், மனுஷன் அப்படின்னா நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுல ருச்சி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அந்தந்த ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரியான ருச்சி எல்லாமே எம்பெருமான் தான் ஏற்பாடு பண்றான். அவ அவருக்கு அது இதுல ருச்சி எல்லாம் வரப்போறது. ஆனால் அதுலயே கூட இந்த பகவத் அனுபவ சுகம் முதலானதோ, பொதுவா ஞானம்ங்கிறதே ஒரு சுகம், பல விஷயத்தை தெரிஞ்சிடணும்னா அதுவே ஒரு ஆனந்தம். அது இல்லாமல் சில பேருக்கு தெரியாது. அது மாதிரி டேலண்ட், சில சக்திகள் இருக்கு சில பேருக்கு விசேஷமாக, அது அவளுக்கு சுகம், அது பல பேருக்கு புரியாம இருக்கும். இப்படி எல்லாம் ஒத்துவத்துக்கும் சுகம் ஒவ்வொரு மாதிரி எம்பெருமான் அமைச்சுடுறான். அதுல மனுஷ ஜென்மத்துக்கே பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய பகவத் அனுபவம், அந்த பகவத் அனுபவத்தை இது ஒரு சுகம் அப்படிங்கறத எல்லாருக்கும் எம்பெருமான் காட்டி கொடுக்கல. சில பேருக்கு மாத்திரம்தான் இது பெரிய சுகம் அப்படிங்கறத எம்பெருமான் காட்டி கொடுக்கறான். அதனால ஸ்ரேயஸை கொடுக்கறான் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, அதுக்கு காரணமான இதையும் நமக்கு சேர்த்து கொடுக்கிறான். பகவானுடைய அனுபவிப்பதுதான் நமக்கு சுகம் அப்படின்னு பகவானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதையும் நமக்கு எம்பெருமான் சேர்த்து அன்னி நமக்கு காட்டி கொடுக்கிற அப்படின்னால ஸ்ரேயஸ் தத்ஹேது தாதா, ஸ்ரேயஸையும் கொடுப்பவன் அதனுடைய காரணத்தையும் கொடுப்பவன் அப்படிங்கிறத இந்த இதுல இந்த சதகத்திலே, அதாவது இந்த பத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். இத்தாலே द्वितीय சதக பிரதிபாதிதமான பிராப்தியத்துவத்தை புத்தி சக்கிரமேன நாலாம் பத்தாலே முற்பட திருடீகரித்து, பிரதம சதக பிரதிபாதிதமான உபாயத்துவத்தை ஐந்தாம் பத்து முதல் ஆறு பத்துக்களால் திருடீகரித்து திருடீகரிக்க உபக்கமிக்கிறார்.
கீழ்பத்தோட மேல் பத்துகளுக்கு சங்கதியும் சூஜிதை இவ்வர்த்தத்தை உபாயத்துவம் எத்தமசதகே பாவ்யத விபோகோ அனஞ்சோபாயத்திருடயதி பரம் பஞ்சமமுகை என்று ஆச்சாரியர் அருளை செய்தார். இந்த சங்கீதி எல்லாம் பத்தி அழகாக ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் அருளை செய்திருக்கார். சாரம் முதலான கிரந்தங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாவே அருளை செய்தோட சாரம் முதலானதுல தாத்பரிய ரத்னாவளியிலையும் அருளை செய்திருக்கார். அதனாலே இப்ப என்னன்னா நம்ம காத்துட்டு இருக்கிறோம் பகவத் அனுபவ சுகத்தை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்க போறோம். இந்த ஐந்தாவது பத்தில் தான் அது நல்லா புரியும். பகவத் அனுபவ சுகங்கிறது எப்படி நமக்கு சுகம் மாறுது, அந்த சுகமாறத்துக்கு பகவான் நமக்கு எப்படி அந்த வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். இல்லாட்டா இதுவே தெரியாமல் பகவத் அனுபவமே கிடைக்காம நிறைய பேர் இருக்கா. பகவத் அனுபவம் கிடைச்சோம் அது சுகம் அப்படின்னு தெரியாம வேற ஏதோ சுகத்தில் ஈடுபட்டு நிறைய பேர் இருக்கா. அப்படிலாம் இல்லாமல் உனக்காக இந்த சுகம் இருக்கு அப்படின்னு ஒரு சுகத்தை காமித்து கொடுத்து அது சுகம் அப்படிங்கிற எண்ணத்தையும் நமக்கு கொடுத்து அப்புறம் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்து பகவான் இருக்கார். அதனால அதை நாம கட்டாயம் கொண்டாடியே ஆகணும். அதுக்கு இந்த பத்து நல்லா உபகாரமாக இருக்கும் என்பதாக இந்த ஐந்தாம் பத்து ஆரம்பம். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஆழ்வார் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா கீழ்பத்தோட சங்கதி சொல்லணும். இதற்கு முன்னாடியாக சுவாமி நம்ம ஆழ்வார் ஒன்றுந்தேவும் உலகம் உயிரும் முற்றும் என்பதாக ஆரம்பித்து திருநகரியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை எல்லாரும் ஆசிரியுங்கள் என்பதாக உபதேசம் செய்தார். யார் எம்பெருமானை ஆசிரியிக்காமல் இருக்கிறார்களோ பார்த்து உபதேசம் செய்கிறார். அவைஷ்ணவர்களை வைஷ்ணவர்களாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையினாலே பகவத் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையினாலேயே அவர்களுக்காக உபதேசம் நடந்தது. ஆழ்வார் திருநகரியிலே எம்பெருமான் இருக்கும்போது அவனை விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள், வேற எதை பிராபியமாக நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்டார். குன்றம் போல் மணிமாடலீடு திருக்குருகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்கற்று எத்தெய்வம் நாடுகிறேன். ஆதிப்பிரான் நமக்காக இங்கே திருநகரியிலே வந்து அவதாரம் செய்து எழுந்திரளி இருக்கும்போது அவனை லட்சியம் கூட பண்ணாமல் போயிட்டு இருக்கீங்களே, ஓடுறங்களே, அப்படி அப்படி ஒரு ஓட்டம். ஆழ்வார் திருநகரை தாண்டி இந்த பக்கத்திலே அந்த பக்கம் அந்த பக்கத்துல இந்த பக்கம் மாத்தி மாத்தி 100 தடவை 200 தடவை போறான். இறங்கி திருக்குருகூர்ல ஆழ்வார் திருநகரியே பெருமாளையும் ஆழ்வாரையும் சேவிச்சுட்டு போனோம்னு எத்தனை பேருக்கு தோணும். எத்தனை திவ்ய தேசங்கள்லயே பெருமாள் எழுந்தவள் இருந்தாலும் அந்த பக்கமா போகும் போதெல்லாம் நமக்கு தோணுவது கிடையாது. அதனால ஆழ்வார் என்ன கேட்கிற, நின்று ஆதிப்பிரான் நிற்க, அவர் இருக்கிற உங்களுக்காக நமக்காக ஒருத்தர் ஆத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு வேண்டியதெல்லாம் நாம செஞ்சு கொடுக்க வேண்டாமா, நமக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அப்ப அது நமக்கு பெரிய பாக்கியம் இல்லையா. தவ புத்திரஹிதார்த்தாய துவாம் உபேத்திய அபியாசதே அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே. விஸ்வாமித்திரர் தசரதரை பார்க்கறதுக்காக வர என்ன வேணும்னு கேட்டார் தசரதர். உம பையன் ராமன் வேணும் அப்படின்னார். தசரதர் பயந்துட்டார், கொடுக்க முடியாதுன்னார் முதல்ல. அப்போ வசிஷ்டர் அழகா சொல்றார், விஸ்வாமித்திரர் எதுக்காக கேட்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க, தவ புத்திரஹிதார்த்தாய, உம்முடைய புத்திரனுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறார். அவர் ஏதோ தனக்காக கேட்கிறார் நீ நினைச்சுட்டு இருக்க. விஸ்வாமித்திரர் என்னுடைய யாகத்தை ரட்சணை பண்ணணும், அதனால அந்த குழந்தைகளை அனுப்ப வேணும் என்பதாக கேட்கிறார். வெளிப்படையில வெளியில அப்படிதான் கேட்கிறார், ஆனா உள்ள அவருடைய பாவம் வேற. வசிஷ்டர் சொல்ற, தேஷாம் நிகிரகணே சக்தா ஸ்வயம் குசிக நந்தனஹா, அந்த அசுரர்களை எல்லாம் அடக்குவதற்கு விஸ்வாமித்தருக்கு முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. விஸ்வாமித்தருக்கு அஸ்திரபலமும் நிறைய உண்டு, மந்திரபலமும் நிறைய உண்டு. அதனால அசுரர்களை க்ஷண மாத்திரத்தினாலே அவர் அடக்கிடுவார். இது ஒண்ணு அவருக்கு பெரிய காரியம் கிடையாது. பின்ன எதுக்காக வந்து கேட்கறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க, தவ புத்திர ஹிதார்த்தாயா, உமக்கு நல்லது பண்ணணும்.
உமா பையனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க. துவாம் உபேத்தியம், அதுக்காக நீர் இருக்கிற இடத்துல வந்து கேட்கிறீர, அது பாருங்க. விஸ்வாமித்திரர் காட்டுல உட்காந்து தன்னுடைய சிஷ்யன் ரெண்டு பேரும் அனுப்பிச்சு தசரதன் சொல்லி அவ பையன் ரெண்டு பேரும் இங்க உடனடியே அனுப்ப சொல்லு அப்படின்னா வந்தாகணும், வேற வழி கிடையாது, அனுப்பி ஆகணும். ஏன்னா மகரிஷி சொல்லிட்டாருன்னா கேட்பா. அப்படி இருக்க வேண்டிய விஸ்வாமித்திரர் தானே இந்த இடத்துக்கு வர, உன் பையனுக்கு நல்லது பண்ணணும்னா நீர் தானே போய் அவரை ஆசிரியக்கணும். ஆனால் உன் பையனான சக்கரவர்த்தி திருக்குமாரருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் வர. துவாம் உபேத்திய, நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காருப்பா. அபியாச்சத்தை, அது மாத்திரம் இல்லையே, யாச்சிக்கிறார் உன் பையனை கொஞ்சம் கொடுத்துறேன் அப்படின்னு. ஆர்டர் பண்ண வேண்டாமோ, கொடுத்தா உனக்கு நல்லது இல்லாட்டா தெரியும் சரி அப்படின்னு தானே சொல்லணும். அதெல்லாம் சொல்லாமல் நீர் இருக்கிற இடத்துக்கு வந்து யாச்சனம் பண்ணியிருக்கார் தவபுத்த, உம்ம பையனுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீர் இருக்கிற இடத்துக்கு வந்து உமக்கிட்ட வந்து யாச்சனம் பண்றார், அது புரிஞ்சுக்கும் அப்படின்னார். அந்த மாதிரி ரீதியிலே இங்க நின்ற ஆதிப்பிரான் நிற்க, இந்த ஆதிப்பிரான் இருக்காரு, ஆதிப்பிரானவர், அவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர், இருந்தா கூட நமக்காக தன்னுடைய சௌலபியத்தை பூர்ணமாக காண்பித்துக் கொண்டு பிரானாக உபகாரம் பண்ணுபவராக அவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கார். நமக்கு நல்லது பண்றதுக்காக நாம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம பூஜை எல்லாம் ஏற்றுண்டு அஞ்சலின் யாசமானஹா என்பதாக நம்ம கிட்ட ஒரு அஞ்சலி கிடைக்குமா என்பதாக பார்த்து கொண்டிருக்கார். ஒரு அஞ்சலி கிடைக்குமா? ஒருத்தன் வந்து சரணாகதி பண்ணுவானா, ஒரு ஜீவனை நம்ம பிழைக்க வச்சுடலாமா அப்படின்னு இதற்காக இங்க வந்திருக்கார். அப்ப நின்ற ஆதிப்பிரான் நிற்க, அப்படி ஒருத்தர் வந்தாருன்னா நம்ம அவர்கிட்ட எத்தனை பகுமானத்தோடு இருக்கணும். ஆனால் அவரை லட்சியம் கூட பண்ணாமல் மற்ற எத்தெய்வம் நாடுகிறே, எங்கேயோ தெய்வத்தை நாடி போயின்னு இருக்காங்களே அப்படிங்கிறதாக ஆழ்வார் ஆச்சரியமாக உபதேசம் பண்ணார். ஒன்றும் தெய்வம் என்பதாக ஆரம்பித்து அப்போ நாட்டார்கள் எல்லாரையுமே இந்த மாதிரி எம்பெருமானை சேர்ந்தவர்களாக வைஷ்ணவர்களாக ஆக்க வேண்டும் என்பதாக ஆழ்வாருடைய ஆசை. ஆழ்வார் உபதேசத்தை கேட்டு எல்லாரும் திருந்தினார்களா? அவைஷ்ணவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களாக ஆறினாரா இல்லையா? இவர்கள்லாம் வைஷ்ணவர்களாக ஆயிட்டால் வச்சுக்கோங்க, அப்ப ஆழ்வார் என்ன பண்ணணும் கேட்டா அவளோட கூட இருந்து பகவத் கதைகள்லாம் நிறைய பேசி சந்தோஷமா இருக்கணும். இவர்கள்லாம் வைஷ்ணவர்களாக ஆலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆழ்வார் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு இன்னும் நிறைய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பகவானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி வைஷ்ணவர்கள் ஆக்கணும். ஆனா ஆழ்வார் இப்ப ரெண்டையுமே செய்யல, இன்னும் நிறைய உபதேசமும் பண்ணல. பின்ன என்ன பண்றார் இது அப்படின்னா, எனக்கு இத்தனை நன்மையை எம்பெருமான் கொடுத்தானே அப்படின்னு தான் பெற்ற பாக்கியத்தை நினைக்கிறார். எம்பெருமானே பரம போக்யன் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு எம்பெருமான் புரிய வச்சானே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட ஒரு கிருதஜ்ஞதையோடு கூட இந்த விஷயத்தை எனக்கு புரிய வச்சானு. பெருமாள் எல்லாருக்கும் எத்தனையோ செய்யறான், எல்லாருக்கும் அவாவாளுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் நல்லா கிடைக்கிறது, எந்த ஜந்துக்கும் எந்த குறவும் கிடையாது. நமக்கும் வேண்டிய ஆகாரங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு, நமக்கும் வேண்டிய போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேல என்னை விஷயீகரித்து தன்னுடைய சங்கல்பத்துல என்னை விஷயமாக்கி எனக்கு அதுக்கும் மேல ஒரு விஷயம், அதெல்லாம் இருக்கட்டும் பா குழந்தை, இங்க உனக்கு தனியா ஒண்ணு சொல்றேன், உனக்கு பரம போக்கியமான வஸ்து உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் விஷயமாக ஒரு ஞானத்தை கொடுத்து, போக்கியத்த ஞானத்தை கொடுத்து நமக்கும் ஒரு சத்தை, நமக்கும் ஒரு என்ன கேட்ட விசேஷமான ஆகாரத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கான். அதை நினைச்சு ஆழ்வார் ரொம்ப புலகாங்கிதராக ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எம்பெருமான் இப்படியெல்லாம் என்னை ஆக்கினானே அப்படின்னு தன் பக்கல், அதாவது எம்பெருமான் தானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதையும் புரிய வச்சு, தனக்கு கைங்கரியம் பண்றதே பரம பிராபியம் அப்படிங்கிறதையும் புரிய வச்சு, எம்பெருமான அனுபவிக்கதே நமக்கு தாரண போஷக போக்கியம் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வச்சு எம்பெருமான் தன்னோட கலந்திருக்கான். இப்போ அதை நினைச்சு ஆழ்வார் பேசுற பேச்சு இப்போ பிரீத்தி அதிசயத்தாலே அருளி செய்கிறார், ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எம்பெருமான் இப்படி எல்லாம் பண்ணானே அப்படிங்கிறார். இப்படி எம்பெருமானை ஆசிரியுங்கள் என்று பரரை குறித்து அருளி செய்து பெற்ற பேரை பார்த்து சொன்னார்.
தம்பக்கள் உள்ள பாதிகூல்யங்கள் ஒன்றும் பாராதே. நிர்ஹேதுகமான எம்பெருமான் சர்வேஸ்வரத்த ஞானையும் ஞானத்தையும் எம்பெருமான் என்ன கொடுத்தான் நமக்கு அப்படின்னா, சர்வேஸ்வரத்த ஞானத்தையும், நான் தான் சர்வேஸ்வரன்கிற ஞானம், இப்ப கைங்கரிய பிராப்தியத்துவ ஞானத்தையும், எனக்கு கைங்கரியம் பண்றதே பிராப்தியம் உனக்கு அதுதான் தேவை அப்படிங்கிற ஞானத்தையும் தமக்கு கொடுத்தருளி தம்மை சுவானுபவைக தாரக போஷக போக்கியராக்கி தம்பக்கள் நிறுத்தி செய்ய வியாமுக்தனாய்க்கொண்டு தம்மோடு சம்சேஷித்த படையை பிரீத்தியதிசையத்தாலே அருளி செய்கிறார். தேசுதாதாவா இருந்தது மாத்திரமில்லாமல் சுவானுபவைக தாரக போஷக போக்கியராக்கி, எம்பெருமாண்டி அனுபவமே தாரகம், எம்பெருமாண்டி அனுபவமே போஷகம், எம்பெருமாண்டி அனுபவமே போக்கியம், நமக்கு இது தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவு ஆக்கி நம்ம ஹிருதயத்திலே வந்து புகுந்து, அது மட்டும் இல்லாமல் ஜாமுக்தனாய் ரொம்ப பிரீத்தியோடு கூட ஹிருதயத்தை வந்து இருக்கானா எம்பெருமான். இப்படி எம்பெருமான் செய்த பரம உபகாரத்தை நினைத்து ஆழ்வார் ரொம்ப பிரீத்தி அதிசயத்தோடு கூட பேசக்கூடிய பாசுரங்கள், பிரீத்தி அதிசயத்தாலே அருளி செய்கிறார். எப்படி என்னோட கலந்திருக்கா, என் மனசுக்குள்ள வந்து அப்படி ஒட்டி இருக்கானே, ஒட்டி உறவாடி வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய் அப்படின்னு கலியன் சொல்றார். வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய், மனசுக்குள்ள வந்து அப்படி திடமா வந்து இருக்கானே, எல்லாருடைய மனசுலயும் இல்லையே, என் மனசுல வந்து திடமா வந்து பதிந்திருக்கானே என்பதாக ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அந்த குணத்தை இப்பொழுது அருளி செய்கிறார். அப்போ ஒன்றும் தேவன்னு அவர் உபதேசிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ன ஆச்சு, யாராவது கேட்டாளா கேட்கலையா, எதுக்காக இப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ஆழ்வார் இதை பத்தி அருளி செய்கிறார் அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். அதுக்காக தான் இந்த சங்கதி அப்படின்னு ஒண்ணு அழகா சொல்றார். பெரிய தொடர்பு இருக்கு. ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, பிறரை குறித்து உபதேசம் செய்கிறார். ஆழ்வார்க்கு முதல்ல இருந்தே பார்க்கணும், முதல்ல தீர்ப்பாரயாமினி அப்படின்னு அப்பவே ஒரு விரக அவஸ்தையில் இருக்கார் ஆழ்வார். எம்பெருமானை பிரிந்து சோகப்பட்டு இருக்கார். போர்ப்பாகுதான் செய்து அன்று ஐவரை வெல்வித்தார், மாயப்போ தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழனை திசைக்கின்றதே அப்படின்னு நாயிகா பாவத்திலே பகவானுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி அவன் விஷயமாக இவள் சிந்தை இருக்கிறதே, அவன் அனுகிரகம் பண்ணவேலையே என்பதாக பகவத் விஸ்லேஷத்தினாலே பகவத்வியோகத்தினாலே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய திசையை அருளி செய்தார். அப்படியாக தொடர்ந்து பகவத் விரகமே இருந்தது. அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார்னா, இந்த விரக துக்கம் இருக்கையோ இத யார்த்தையாவது சொல்லி அவளோட கொஞ்சம் கலந்துடணும்னா கொஞ்சம் அந்த துக்கம் குறையும். நம்மளுடைய துக்கத்தை அதே மாதிரி துக்கம் இருக்கிறவளோட சொல்லணும், சொன்னா நமக்கு கொஞ்சம் துக்கம் குறையும். அப்படி பகவானை பிரிஞ்ச துக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்து அவளோட இத நாம பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக பார்த்தபோது அப்படி யாருமே இல்லை, எல்லாரும் பிராகிருத சுகமே பரம சுகமாக நினைச்சு அப்படி போயிட்டு இருக்கான். உடனே நன்னாதார் முருவளிப்ப நன்னுட்டார் கலைந்தேங்க என்னாலா துயர் விளக்கும், இவை என்ன உலக இயற்கை, எம்பெருமானே இது என்ன லோகம் இப்படி இருக்கு, அப்போ உண்மை பிரிஞ்ச துக்கம்ங்கிறது இருக்கட்டும், முதல்ல இவாளோட சேர்ந்து இருக்கிற துக்கம்ங்கிறது எனக்கு கூடாது, அதனால இவர்களை விட்டு என்னை பிரித்து விடு அப்படின்னு ஆரம்பிச்சு இவர்களுடைய துக்கத்தை பார்த்து ஆழ்வார் இன்னும் கஷ்டமாப்பட்டு தன் துக்கம் கூட அவருக்கு மறந்து போச்சு. இவர்கள் படுற துக்கத்தை பார்த்தா வேண்டாம் வேண்டாம், இவரோட சகவாசமே வேண்டாம் என்பதாக பெருமானை பிரார்த்தித்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு அதனால அவருடைய துக்கத்தை மாத்தல, அந்த துக்கம் அப்படியே தான் இருக்கு. அப்போ ஆழ்வார் சொன்னார், சரி அப்படியானால் இருக்கிற காலம் இவர்களை எல்லாம் வைஷ்ணவர்களாக்கி கொண்டு இவர்களை இவர்களுக்கு பகவானை பற்றி உபதேசம் பண்ணி புரிய வச்சு அதுக்கப்புறம் இவாளோட கலந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்து ஒன்றும் தேவம்ல அவர்களை குறித்து உபதேசங்கள் எல்லாம் பண்ண இப்படியாக வந்துருக்கு. அப்போ அவர்கள்லாம் என்ன ஆனால் உபதேசத்தை கேட்டு அப்படின்னா, அது இருக்கட்டும், அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆழ்வார் என்ன நினைச்சார்னா, இப்படி இவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக என்ன பகவான் ஆக்கி வச்சிருக்காங்க, அதாவது அது பரம போக்கியம். எப்பவுமே ஒருத்தர் தானம் பண்றாரு வச்சுக்கோங்க, வரவாளுக்கு எல்லாருக்குமே 1000-1000 ரூபாய் தானம் பண்ற, எத்தனை பேர் வந்திருக்காளோ
அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் தானம் பண்றார் அப்படின்னா அது அவருடைய பாக்கியம். மற்ற பேர்லாம் வாங்கிக்கிறா, ஆனா கொடுக்கற பாக்கியங்கிறது இவருக்கு தானே. 1000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னா வாங்கிக்கிறவாளுக்கு அந்த 1000த்தை வாங்கிட்டு ஆஹா என்ன பாக்கியம் நமக்கு, இந்த 1000 ரூபாய் கிடைச்சது நமக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைப்பான். ஆனா கொடுக்கிறவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இவனுடைய வெறும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பாக்கியம் நினைக்கிறானே, 1000 × 1000 கொடுக்கறானே ஒருத்தன், 1000 × 1000 எத்தனை ஆச்சு, 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சு, 10 லட்சம் கொடுக்கும்படியா என்ன பகவான் வச்சிருக்கானே, அதுவும் கொடுக்கும்படியாக ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கான், 10 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கான் ஒன்னு, அந்த 10 லட்சம் ரூபாயை இன்னொருத்தருக்கு தானம் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கான், அது மாத்திரம் இல்லாமல் தானம் பண்றது தர்மம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கான், அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாதிரி தான தர்மத்தை பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு அதுல ஒரு ஆனந்தத்துவ புத்தியையும் எம்பெருமான் கொடுத்துருக்கான். அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், வாங்கிறவனுக்கு இந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஒரு ஒரு கொஞ்ச நாள் நல்லா சௌக்கியமா சாப்பிடலாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு அதோடு போகும். ஆனால் கொடுக்கிறவன் அதை யோசிப்பானவன், அவனை வாங்குவனாக வச்சு நம்மை கொடுப்பவனாக எம்பெருமான் வச்சிருக்கானே அப்படின்னு அந்த எம்பெருமான் கிட்ட எத்தனை ஒரு பிரீத்தி அவனுக்கு இருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா. அந்த மாதிரியாக ரூபா கொடுக்குற மாதிரி தான் இங்க ஆழ்வார் இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணும்படியாக என்ன வச்சிருக்கானே எம்பெருமான், அவன மாதிரி என்னையும் வச்சுடலையே, அவன மாதிரி பகவத்விஷயமே தெரியாம வச்சுடலையே, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பகவத்விஷயத்தை இனிமேலா 60 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படி வைக்கலையே. பின்ன என்ன கேட்டா, நல்ல பணக்காரனா பிறக்கிறான் ஒருத்தன், பிறக்கும் போதே பெரிய பணக்காரனா பிறந்து பிறக்கும் போதே நிறைய பேருக்கு தானம் செய்யறதுக்கான யோக்கியதையோட கூட வச்சு பிறந்து, அதாவது பெரிய அளவுல பணக்காரனாக கோடீஸ்வரனாக பிறந்து வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தானம் கொடுக்கணும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய தர்மங்கிறதையும் புரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அவன் தானம் கொடுத்து சந்தோஷப்பட்டான்னா எப்படியோ அந்த மாதிரியாக எனக்கு பெரிய ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிற மாதிரிதான் இந்த பகவத் ஞானம் அப்படிங்கறத கொடுத்துருக்கணும், கோடீஸ்வரன் மாதிரி தான். அப்ப நான் கொடுக்கறேன் நிறைய பேருக்கு, அவர்கள்லாம் வாங்குகிறார்கள், அவர்கள் வாங்கினாலா இல்லையா, இவன் 1000 ரூபாய் கொடுத்தானா, அவ வாங்கி அந்த 1000 ரூபாய் அவன் என்ன பண்ணா, ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் என்ன பண்ண அப்படின்னா, அவர் மளிகை தான் வாங்கி போட்டாரா, அவர் ட்ரெஸ் வாங்கி போட்டாரா, இல்ல அவர் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணான, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் தானம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தானே எம்பெருமான் அப்படின்னு நினைச்சு இவரை கூட சந்தோஷப்படுவார். அந்த மாதிரிதான் ஆழ்வார் இப்ப சந்தோஷப்படுறார். பரோபதேசம் பண்றார் ஒன்றும் தேவும் இல்ல, ஆனால் பரோபதேசம் பண்ணும்படியாக எம்பெருமான் என்னை ஆக்கி வச்சிருக்கான். இந்த பரோபதேசம் பண்றதுன்னா எம்பெருமான் வந்து அவருடைய ஞானத்தை கொடுத்தாங்கிறது மாத்திரம் இல்ல, எம்பெருமானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்தான் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, அதை போக்கியமாக கொடுத்துருக்கான், அதை அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதையும் எம்பெருமான் நமக்கு புரிய வச்சிருக்கார். வெறும் ஞானத்தை கொடுத்தா அது வெறும் வரட்டு வேதாந்தமா இருக்கும், வரட்டு வேதாந்தம் இல்லையே, நம்ம பாஷ்யக்கார நமக்கு கொடுத்திருக்க வேதாந்தங்கிறது வரட்டு வேதாந்தம் இல்ல, இது ஆனந்த வேதாந்தம், இது ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும், பகவத் அனுபவத்தோடு கூட இருக்கணும், அதை கொடுத்துருக்கானே அப்படின்னு எம்பெருமான் தன் கிட்ட இருக்கக்கூடிய தன் பக்கத்திலே வைக்கக்கூடிய ஒரு கருணை. அந்த கருணையை பத்தி தான் பிள்ளான் சாதிக்கும் போது நிர்ஹேதுக்கமாக எம்பெருமான் எம்பெருமான் கொடுக்கச்சு நிர்ஹேதுக்குமா கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா, இப்படிப்பட்ட ஒரு போக்யத்துவ ஞானத்தை பெறணும்னா ஒருத்தன் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணணும், யார் 1000 வருஷ காலம் தபஸ் பண்றாலோ அவளுக்கு தான் இந்த ஞானம் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப நாம எப்படி கிடைக்கும், நமக்கு ஒண்ணும் கிடைக்காதே, நம்ம என்ன 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணோமா, இல்ல ஒரு 10 ஜென்மத்துல எம்பெருமானை குறிச்சு விசேஷமான தபஸ் எல்லாம் பண்ணாதான் இப்படி 11வது ஜென்மத்துல இப்படி ஒரு கேட்கணும், ஏன்னா சாதாரணமா எல்லாம் கிடைச்சுடாதான், 7 ஜென்மங்கள் 7 ஜென்மம் எம்பெருமானை திருப்பி 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 ஆராதனம் பண்ணாதான் ஒரு பதவி கிடைக்குமா, எத்தனையோ ஜென்மங்கள் ஆராதனம் பண்ணாதான் பிரம்ம பதவி கிடைக்கும், எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ் பண்ணாதான் சிவன்கிற பதவி கிடைக்கும், எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ் பண்ணாதான் இந்திரன்கிற பதவி கிடைக்கும். ஆக அந்தந்த பதவியை பெற்றுக் கொண்டவர்கள்லாம் எத்தனையோ காலம் தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இதுக்கு முன் ஜென்மத்திலாம் நிறைய தபஸ் எல்லாம் பண்ணிருப்பானா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணதா தெரியல, அப்போ எம்பெருமான் கொடுத்துருக்கானேன்னா அதான் நிர்ஹேதுக்குமா, ஏதோ ஒரு வியாஜம் கொடுக்கறதுக்கு ஒரு வியாஜத்தை கண்டுபிடிச்சான் கொடுத்துட்டான்.
பிரதம குரு கிருபா கிருஹ்யமான கதாசித் முக்தைஸ்வர்யாந்தகம் பன்னிதிரபி பவிதா கஷ்டித் இத்தம் விபச்சித். ஆழ்வார் தனக்கே சொல்றா நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தாங்கிற சுவாமி தேசிகன். இந்த ஜென்மத்துல சரணாகிதி பண்ணா ஒருத்தன் நல்லா கவனிக்கணும். ஏன் சரணாகிதி பண்ண அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணணும்னு சொன்னான் அப்படின்னு, எம்பெருமானே அவனே பரம பிராப்தியன், அவன்கிட்ட சரணாகிதி பண்ணா போறும் அப்படின்லாம் சொன்னா அது எப்படி உனக்கு புரிஞ்சுது? இது என்ன சாதாரண விஷயமா? இது எவ்வளவு பெரிய வேதாந்தார்த்தம் இது. மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்றதே பெரிய வேதாந்தம். அந்த மோட்சத்தை அடையணும்னா எம்பெருமானே அதுக்கு உபாயமானவன் அப்படின்னு தெரிஞ்சா அது பெரிய வேதாந்தம். இதுக்கெல்லாம் நீ என்ன பெருசா நிறைய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி, நிறைய கிரந்தங்கள்லாம் படிச்சு, நிறைய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாச்சே, இது எப்படி தெரிஞ்சுது உமக்கு அப்படின்னு கேட்டா, அதையும் தெரிய வச்சவன் எம்பெருமான் தான். இது சில சமயம் பெரிய பெரிய மகரிஷிகளுக்கு எல்லாமே தெரியாது. அதான் சொல்றார், பக்தி யோகம் பண்றவன் கூட கிடைச்சு விடலாம், ஆனா சரணாகிதி பண்றவன் கிடைக்க மாட்டான். இவனுடைய சரணாகிதி பண்றவனுடைய பெருமையில கோதியில ஒரு பங்கு கூட அவனுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டா, அவன் எத்தனையோ காலம் தபஸ் பண்ணி ஒரு ஞானத்தை சம்பாதிக்கிறான், ஆனா ஒண்ணுமே பண்ணாமல் இவன் ஒரு ஞானத்தை சம்பாதிச்சு பகவான் கிட்டே போயிடலாம் சுலமாக சரணாகிதி பண்ணி. அப்போ இந்த விஷயத்தை எம்பெருமான் எப்படி புரிய வச்சான் உனக்கு, அதுக்காக நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, இவன் பழைய கதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஒன்றும் பண்ணல, நெருகே துக்கமாக. அப்ப எம்பெருமான் எப்படி கொடுத்தான் அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் கருணையின் பெயர். சல்லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா, அவன் தான் மொத்தமும் கருணை 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 தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சரணாகிதி பண்ணா கருணையால மோட்சம் கொடுக்குறாங்கிறது இருக்கட்டும், சரணாகிதி பண்றதே கருணையினால தான் பண்றோம், பகவானுடைய கருணை இருக்கவே தான். என்ன பண்றான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, ஏதோ இவனையும் மீறி இவனுக்கு தெரியாமல் எதிர்ச்சா சுகிருத்தமாக ஏதோ ஒன்று சம்பவிச்சிருத்தனா, ஒரு புண்ணியம் மாதிரி ஒன்று சம்பவிச்சிருத்தனா, அதுக்கு பலன் கொடுக்கணுமோ இல்லையோ. அப்ப எம்பெருமான் தன் கருணையை உள்ள நுழைக்கிறான். இவன் என்னென்ன புண்ணியபாபங்கள் பண்றானோ அதுக்கான பலன் கிடைச்சுட்டே இருக்கும் வரிசையா. இவன் எனக்கு வந்து நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு புண்ணியகர்மா பண்ணா குழந்தைகள் பிறக்கும், எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும்னு புண்ணியகர்மா பண்ணா ஐஸ்வர்யம் கிடைக்கும், எனக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு புண்ணியகர்மா பண்ணானா ஆரோக்கியம் கிடைக்கும். என்னென்ன பலனை கேட்டு என்னென்ன பண்றானோ, லௌகிக உபாயமானா அது கிடைக்கும், இல்ல சாஸ்திர உபாயமானா அந்தந்த பலன் கிடைக்கும். இப்படி கிடைச்சுட்டே இருக்கும்போது இவனையும் மீறி ஒரு புண்ணியகர்மா ஒன்று வந்துடுறது. அதுக்கு என்ன வேணும்னு இவன் கேட்கல, இவனையும் மீறி தானா வந்துருத்து. அப்ப பகவான் என்ன பண்றானா, அதுக்கு பலன் கொடுக்கறத தான் எடுத்துக்கிறான். கேட்டதுக்கெல்லாம் கேட்ட பலனை அப்படிதான் கொடுக்க முடியும், மாத்தி கொடுக்க முடியாது. எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு கேட்டு ஒருத்தன் ஒரு ஒரு அதுக்கான கர்மாவை பண்ணா வச்சுக்கோங்க, உபாயத்தை பண்ணா, இப்ப ஆரோக்கியம் தான் பலன் கிடைக்கும். அதுக்கு அதுக்கு வேற பலன் கொடுக்க முடியாது, ஏன்னா அதைதானே கேட்டிருக்கான் அவன். எந்த கர்மாவுக்கு உபாயமாக, எந்த பலனுக்கு உபாயமாக எந்த கர்மா சொல்லியிருக்கோ அந்த கர்மாவுக்கு அந்த பலன் அப்படிதானே இருக்கு. சாஸ்திரப்படியே கொடுத்துருக்கான், மீறாமல் கொடுத்துருக்கான். ஆனால் இவனையும் மீறும் ஒரு புண்ணிய கர்மா இவனே நினைக்காமல் பண்ணும்படி இணைந்திருத்தனா, அப்ப அதுக்கு பலன் என்ன வேணும் சொல்லிட்டு தெரியாதே, இவனையும் மீறிதான நடந்திருக்கு. அப்ப அதுக்கு பலனை தானே கொடுத்துடலாம் என்பதாக எம்பெருமான் தன் கையிலேருந்து தானே கொடுக்கும்போது அப்போ கருணையை உள்ளுக்குள்ள நுழைக்கிறான். தல்லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா குஷ்யமான, கருணையை உள்ள நினைச்சிட்டு இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஞானத்தை ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து எம்பெருமானே நமக்கு சுவாமி, அவனே நமக்கு பிராப்தியங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கலாம்னு கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல பிடிச்சுன்னு வந்துடுவான், மேல அதை பிடிச்சுன்னு மோட்ச பரியந்தம் வந்துடுவான். முக்தைஸ்வர்யாந்த சம்பன் நிதிர விபவிதா கஷ்டிதித்தம் விபச்சிதும். யாரோ ஒருத்தனுக்கு இப்படி எல்லாம் கூட நடக்கிறது பாருங்க ஆச்சரியம் அப்படிங்க, எத்தனை பெரிய ஆச்சரியம் இவன் நினைச்சு கூட பார்க்காமல் இந்த ஆச்சரியம். அங்கே பார்த்தா பக்தி யோகம் பண்ற வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்க, இங்க பார்த்தா ஆனந்தமா ஒண்ணுமே பண்ணாதான் திடீர்னு பரமாவளுடைய கருணையை பிடிச்சுட்டா பிடிச்சு மேல வந்துட்டான், அவருக்கும் மேல போயிட்டான் அப்படிங்கிறது. அதனால எம்பெருமான் நெருகே சுகமாக சர்வேஸ்வர ஞானத்தையும் கைங்கரிய பிராப்திய ஞானத்தையும் தமக்கு கொடுத்தருளே, இப்படி இந்த ஞானத்தை எம்பெருமான் முதல்ல கொடுக்குறான் இல்லையா. அதுக்கு ஆழ்வார் என்ன சொல்றார், எம்பெருமான் ஒரு நெருகே சுகமான ஒரு கருணையினாலே ஏதோ ஒரு சாக்கு மாத்திரம் வச்சுண்டு எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தபடினாலதானே நான் இன்னைக்கு நாலு பேருக்கு உபதேசம் பண்ணும்படியாக இருக்கேன். எப்பவுமே எம்பெருமானே பரமபோக்கியங்கிறத உபதேசம் பண்ணலன்னா எம்பதானே பரமபோக்கியங்கிறத உணர்ந்தாதானே உபதேசம் பண்ண முடியும். ஏதோ புஸ்தத்துல இருக்கு புஸ்தத்துல இருக்குன்னு சொன்னா ஏட்டுச்சுரக்க கதையாய், அப்படி இல்லை.
உணர்ந்து உணர்ந்து சாஸ்திரத்தில் இருக்க இல்ல சுவானுபவத்திலே. அதாவது திருவாய்மொழி, திருவாய்மொழிங்கிறது அனுபவம், திருவாய்மொழிங்கிறது வெறும் வேதாந்தம் இல்ல. அதாவது உபநிஷத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் வேதாந்தம், அது ஒருத்தருடைய அனுபவம் இல்லை. உபநிஷத்து அப்படிங்கிறது நித்தியமா இருக்கிறபடினால வேதாந்த தத்துவங்களையும் நமக்கு அப்படியே எடுத்து சொல்றது, பரபிரம்ம தத்துவத்தையும் மோட்ச தத்துவத்தையும் கைங்கரியத்தையும் எல்லாம் எடுத்து சொல்றது. ஆனா ஆழ்வார் சொல்றது என்னன்னு கேட்டான்னா அவருடைய அனுபவம் அது. பக்தி பிரபாவ பவத் அச்சுத பாவபந்தா, அச்சுத பாவபந்தம், அதனாலே வரக்கூடியதான் அப்படின்னாலே இது இன்னும் ஆச்சரியமா ரசகனமாக இது இருக்கு. இவருடைய அனுபவத்தை பேசுறது இது, உள்ளத்திலே அனுபவித்தபடியே ஆழ்வார் பேசுகிறார் அப்படின்னு தானே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஆழ்வார் வந்து இப்படி எம்பெருமான் தனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்த விஷயத்தை முதல்ல பேசி இப்படியாக நாலு பேருக்கு உபதேசம் பண்ணும்படியாக தன்னை எம்பெருமான் ஆக்கி வச்சிருக்கானே அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த கருணையையும் நினைத்து எம்பெருமான் செய்த உபகாரத்தை பற்றி பேச போறார் என்பதாக இதுல சங்கதி. இப்ப அந்த விஷயம் தான் சொல்ல போறார். இதுல இப்படி பர, இப்ப சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம், இப்படி பர பிரதிபாதனாறு கமாம்படி தமக்கு எம்பெருமான் சுவிஷய ஞானாதிகளை பிறப்பித்த உபகாரங்களை இப்போது தாம் பண்ணின இப்பரோபதேச பிரசங்கத்தாலே ஸ்மரித்து அவைகளை சொல்லி அனுபவிக்கை இங்கே சங்கதம். சில சமயம் பெரியவாள் சில விஷயத்தை உபதேசம் பண்ணும்போது பார்த்தா தெரியும் எனக்கு அவர் அப்படி சொன்னார், எங்க ஆச்சாரியன் இப்படி சாதிச்சார் அப்படின்னு அதையும் சொல்லி கல்ல ஜலம் விட்டு சொல்லுவான். ஏன்னா அவ ஆச்சாரியன் பரமகருணையோடு கூட இவர் கூட்டி வச்சு சொன்ன விஷயம் அது, அது இப்ப ஸ்மரணைக்கு வருது. இவர் உபதேசம் பண்றார், ஆனா அரியருடைய ஆச்சாரியன் சொல்லும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. அதெல்லாம் சின்ன வயசுல நாங்க எப்படி இருந்தோம், எங்களையும் கூட்டு வச்சு அடிச்சு விடிச்சு உக்காச்சு வச்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆச்சாரியுடைய சிஷ்யர்கள்லாம் கண்ண ஜலம் விட்டுண்டே விஷயத்தை சொல்ற வழக்கம். அவளுடைய ஆச்சாரியன் நமக்கு செய்த அனுகிரக விசேஷம், அந்த அனுகிரக விசேஷத்தை நினைத்து அதே மாதிரியாக இதுதான் சங்கதி. அது சொல்லிட்டே இருக்கும்போது அது ஞாபகம் வருது, எம்பெருமான் நமக்கு இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கானே அப்படின்னு எம்பெருமான் செய்த உபகாரம் எல்லாம் இவருக்கு ஞாபகம் வரும் ரெண்டு விஷயத்தெல்லாம். பரோபதேச பிரசங்கத்தாலே ஸ்மரித்து அவைகளை சொல்லி அனுபவிக்க அதையே சொல்ற சுவாமி தேசிகனும் இந்த ஆச்சாரியன் சாதிச்சார் அப்புள்ளார் சாதித்தார் அப்படிங்கிற ரகசியத்தின் சாரத்தில் ரகசியத்தார சொல்லிட்டு கடைசியில் என்ன சாதிச்சார் அப்படின்னா அப்புள்ளார் கிளி போல பழக்கி வைத்த பாசுரம், கிளி போல பழக்கி வச்சார் அப்படின்னு அது வெறும் வரையில எழுதிட்டார். கிளி போல பழக்கி வைத்தார்னா எத்தனை எல்லாம் அப்புள்ளார் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கணும், தேசியன் எத்தனை வாட்டி கேட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதையும் சொல்ல வேண்டாமா, அதையும் சொல்லிதானே நம்ம சொல்லணும், ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தையும் சொல்லிதானே சொல்லணும். அதனால இங்க எம்பெருமான் பண்ண உபகாரத்தை சொல்லி பிறகு அந்த உபதேசம் சொல்லச்சே எம்பெருமான் பண்ண உபகாரம் நினைவு கொண்டு வர்றான், உடனே அதை சொல்லி ஆகணும் இல்லையோ அப்படின்னு சொல்ற. அது இல்ல முன்னாடியே ரெண்டு வியாக்கியானம் சொன்னேன், முதல்ல எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருந்தான்னு, பிரிஞ்சு அந்த துக்கத்துல இருந்தார், இன்னொன்னு முதல்ல இருந்தே பரோபதேசமாக பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ஒண்ணு ஒரு வியாக்கியானம் ஒண்ணு முதல்ல இருந்தே வந்தது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா தாம் பலர்க்கு உபதேசிக்க வல்லராம்படி தம்மை கடாட்சித்த அந்த பிரதம உபகாரங்களை எல்லாம் இப்போது தாம் பண்ணின இப்பரோபதேச பிரசங்கத்தாலே ஸ்மரித்து அவற்றையும் கூடி சொல்ல அனுபவிக்க சங்கதம் என்று பரிகாரம் சொல்லிட்டாகிறது. அப்படியே வச்சு எப்படியானா என்ன, எம்பெருமானை தெரிந்த துக்கத்தில் ஆழ்வா இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்ல எம்பெருமானோட சேர்ந்து சந்தோஷத்தில் ஆழ்வா இருக்கான்னு வச்சுக்கோங்க, எப்படியானாலும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க எம்பெருமானை பிரிந்தவர் பிரிந்து அந்த துக்கத்தோடு இருக்கிறவர் பரரை கூட்டு உபதேசம் பண்ணார் கருணையினாலே, எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தவரும் பரருக்கு உபதேசம் பண்ணார். எப்படி ஆனாலும் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணும்போது அப்பொழுது எம்பெருமான் தனக்கு செய்த உபதேசம் பண்ணும்படியாக தனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் அதை நினைச்சு சொல்ற. பத்து சிஷ்யர்கள் இருக்கா, பத்து சிஷ்யர்கள் பத்து விஷயத்தை கேட்கிறா, ஆள் பக்கத்துல சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார், அப்போ காத்தால இருக்கு வேதாந்த காலக்ஷேபம், அதுக்கப்புறம் வேதம் கேட்கிறவர்கள், அதுக்கப்புறம் தர்க்க பாடம் கேட்கிறவர்கள், அதுக்கப்புறம் காவிய பாடம் கேட்கிறவர்கள், அதுக்கப்புறம் ரகசியாசம் கேட்கிறவர்கள், இப்படி யார் யார் காலக்ஷேபத்துக்கு வராளோ அவர்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயம் தேவையோ அந்தந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அழகா
நாள் முழுக்க உபதேசமே பொழுது என்பதாக அழகா போயிருக்கும். அப்போ இப்படியெல்லாம் எம்பெருமான் தன்னை ஆக்கி வைத்தாரே அப்படிங்கிற ஒரு சிந்தை தவிர வேற அவருக்கு இருக்க முடியாது. யார் என்ன கேட்டாலும் சொல்லி கொடுக்கும்படியாக, அதாவது பொதுவாகவே பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே தம்முடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்கிறார்கள். அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதை கேட்டு அனுபவிப்பவர்கள் சில பேர், அதை சொல்லி அனுபவிப்பவர்கள் சில பேர் இருந்தாங்க. அப்படின்னா தானே முடியும். இப்ப சொல்லி அனுபவிப்பவர் அந்த அனுபவத்தை ஏற்கனவே நன்கு பெற்று அதில் ஊறி கிடைத்தவர், கேட்டு அனுபவிப்பவர்கள் அந்த அனுபவத்தை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டிருப்பவர்கள். அப்போ அவர் சொல்றவர் சொல்வார், அடியனுக்கு இந்த பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்தார். என்ன சொல்லும்படி வச்சிருக்கானே, முதல்ல அதான் ஏற்கனவே சொன்னேன், 10 லட்சம் ரூபாயை கொடுக்கும்படி பெருமான் வச்சிருக்கான், 10 லட்சம் ரூபாயை வாங்கி அனுபவிக்கும்படி பெருமான் வச்சிருக்கான் இல்லையா. அந்த மாதிரி சொல்லி அனுபவிக்கும்படி சிலரை பெருமான் வச்சிருக்கான், கேட்டு அனுபவிக்கும்படியாக சிலரை பெருமான் வச்சிருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால ஆழ்வார் வந்து அதனாலே வரர்க்கு உபதேசிக்க வல்லராம்படிதம் மெய் கடாட்சித்த அந்த பிரதம உபகாரங்கள் அதையெல்லாம் சொல்றாராம். அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்லும் போது பொய்யே கைம சொல்லி புறமே புறமே யாடி என்பதாக சொல்றார். அதை வச்சு பார்க்கும்போது பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சொல்றார், தம்முடைய பிராதிகூல்யங்கள் ஒன்றும் பாராதே. இது கணக்குப்படி பார்த்தா பெருமாள் வந்து இந்த உபகாரத்தை பண்ணக்கூடாதாம். இப்ப நம்ம விஷயத்தை எடுத்துப்போம், நமக்கு வந்து பெருமாள் ஏதோ சில அல்ப ஞானங்களை எல்லாம் கொடுத்துருக்கேன், என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளே பரவ போக்கியமானவன் அப்படின்னும், பகவத் கைங்கரியம் நாம செய்து ஆனந்திக்கணும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிராத்திகூல்யம் இருக்குள்ளோ, எம்பெருமானுக்கு எதிரான ஒரு சிந்தையும் எம்பெருமானுக்கு எதிரான பிரவருத்தியும், இதை பார்த்தா பெருமாள் கிட்டயே வரக்கூடாது, நம்ம கிட்டயே வரக்கூடாது, நமக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூட. ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாம் வேஷம் தானே போட்டு இருக்கும், பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி, புறமே ஆடி மொத்தமும் புறமாடினா வெளி விஷயத்துல ஈடுபாடு, எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு வெளி விஷயத்துல ஈடுபாடு, இது ரெண்டும் இருக்கு. இதுல எது நிறையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ கோயிலுக்கு போய் பெருமாள் செய்கிற 10 நிமிஷமோ, இல்ல திருவாராதனம் பண்ணக்கூடிய 10 நிமிஷமோ, இல்ல காலக்ஷேபம் சொல்லக்கூடிய 5 நிமிஷமோ, இதெல்லாம் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபாடு இருக்கட்டும். இது போக ஒரு நாளைக்கு 24 மணி காலத்துல, இது போக எத்தனை மணிக்காலம் இருக்கு, எத்தனை மணிக்காலம் தூக்கத்திலேயும் ஆகாரத்திலேயும் டிவி முதலான விவகாரங்களிலேயும் செல்போன் முதலானதும், இன்னும் ஆபீஸ் காரியங்கள் முதலானதும், இன்னும் அந்தையாட்டு பக்கத்தாட்டு எதிராட்டு சண்டை சச்சரவு அதுலேயும் இப்படி எத்தனை காரியம் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி காலத்துல பெருமாளுக்கு செலவழிக்கிறது நிமிஷமா இருக்கு, ஆனா மணிக்கணக்கில் வெளி விஷயங்கள்லாம் போயிருந்துருக்கு. அதே மாதிரியாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கே இப்படி அப்படின்னா, அப்போ வந்து ஒரு வாரம், ஒரு வாரத்துல எத்தனை ஆச்சு, ஒரு மாசத்துல எத்தனை ஆச்சு, ஒரு வருஷத்துல எத்தனை ஆச்சு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கடைசியில் ஒரு வருஷம் அப்படின்னா அதெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா 365 நாள்ல, அந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 320-330 நாள் வெளி விஷயத்துல போயிடும். ஏதோ கொஞ்ச நாள் தான் பகவத் விஷயத்துல ஈடுபாடு அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இத்தனை பகவானுக்கு பிரதிகூலமாக பிரவர்த்திக்கிறான், அது பிரதிகூலமான பகவத் அனுபவத்தை உரது உதறி தள்ளிட்டு மற்ற விஷயங்கள்லயும் இதான் புறமாடிங்கிறார். புற விஷயத்திலே ஈடுபாடு, அந்த ஈடுபாடு பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எம்பெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கலாமா, நான் தான் பரவ போகிறேன் எனக்கு கைங்கரியம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கலாமோ, ஆனா பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். யார் ஒருத்தன், அதாவது அதிமாத்திர அனுகூல்ய பிரவருத்தகான பாஷ்யத்தில் வரும், சில பேர் என்ன பண்றாங்களா எம்பெருமான் கிட்ட ரொம்ப 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 ஆனுகூல்யமா இருக்காளாம், பகவானை தவிர வேற கிடையாது அப்படின்னு அவளை பகவான் வந்து உபாயத்தை தானே பண்ணி வச்சு தங்கிட்ட கூட்டுக்கிறான்னு இருக்கு. நம்ம அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிருக்கோம், ஒண்ணும் கிடையாது. வெளி விஷயத்துல ஈடுபாடு தான் நிறைய இருக்கு. அப்படி வெளி விஷயத்துல ஈடுபாடு இருந்தவனு போய் மாத்தி தம் விஷயத்துல ஈடுபாடு வரும்படி பகவான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் பகவத் விஷயத்துல ஈடுபாடு இருக்க மாதிரி வேஷம் போட வேண்டியது, வேஷம் போட்டா எல்லாரும் அப்படி நினைச்சுட்டு இருக்கா, ஆனா உண்மையில அது கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவனையும் கூட எம்பெருமான் திருத்தி தன் விஷயத்திலே ஈடுபாடு வரும்படி பண்ணிட்டான். இப்படிலாம் பார்த்தா பகவத் விஷயத்திலே ஈடுபாடே இல்லாதவன், பகவத் விஷயத்திலே ஈடுபாடு இருக்கிற மாதிரி வேஷம் கட்டின்னு இருக்கிறவன்,
இவனெல்லாம் கூட எம்பெருமான் தம் பக்கம் கூட்டு பிராத்திகூல்யங்கள் ஒன்னும் பாராதே, இவன் பிரதிகூலமா இருக்கான் இவனை உதவி சொல்ல முடியும், சி போடான்னு சொல்ல முடியும், அதெல்லாம் பண்ணாமல் எம்பெருமான் வந்து இவனுக்கும் அந்த புத்தியை கொடுத்துட்டான். நீ வந்து கைங்கரியம் பண்ணின்றது அதுதான் போக்கியம் அப்படிங்கிற புத்தியை கொடுத்துட்டான்னா அப்ப இதை என்னன்னு சொல்ல முடியும்? இதை ஆழ்வார் தன் விஷயமாக சொல்லுகிறார். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். ஐயோ கண்ணவிரான் அறையோ இனி போனாலே. நான் வெளி விஷயங்களிலேயே ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு அப்படியே இருந்து கொண்டிருந்தேன். நடுவில் நடுவிலே எம்பெருமானை பற்றி பேசிக் கொண்டிருப்பேன். திருக்கையிலே அழகாக பொருந்து இருக்கக்கூடிய சக்கரத்தை உடையவனே என் கருமாணிக்கமே என்றெல்லாம் நான் சொல்வேன். நீ சொன்னதெல்லாம் பொய் தான். எம்பெருமானை போய் கருமாணிக்கமே என்றும் அழகானவனே என்றும் உள்ளத்தினாலே நன்கு அனுபவித்து சொன்னதில்லை. அனுபவம் எல்லாம் பிராக்கிருத விஷயத்திலே மற்ற விஷயங்களில் தான். ஆனால் இதெல்லாம் மேம்போக்காக வெளி விஷய எம்பெருமானை பற்றி ஏதோ ஒரு வஞ்சனமாக, அதாவது உள்ளுக்குள்ளே அன்பு இல்லாமல் பிரியமாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இதெல்லாம் பொய்தானே. ஆனால் இதெல்லாம் பொய்யாகவே இருந்தாலும் கடைசியிலே இதுவே மெய்யாகிவிட்டது. எம்பெருமானையே என் கருமாணிக்கமாக நினைத்து விட்டேன். எம்பெருமானுடைய அழகே அனுபவிப்பதுதான் உண்மையிலே ஆனந்தம் என்பதாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். இதெல்லாம் எப்படி நான் பொய்யாக வேஷம் போட்டது கடைசியிலே எனக்கு மெய்யாக ஆனது எப்படி என்றால், விதி எம்பெருமானுடைய கருணை என்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தபடியினாலேயே. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் இதை யாரால் தடுக்க முடியும்? எம்பெருமானால் தான் தடுக்க முடியுமா? அவனாலேயே தடுக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய கருணை இப்படி வெள்ளமாக பாய்கிறது. அதிலே விஷயமாகிவிட்டு இப்பொழுது எம்பெருமானாலையும் இதை தடுக்க முடியாது. ஏன் எம்பெருமானால் தடுக்க முடியாது? அவனால் முடியாதது கிடையாதே அப்படின்னால், அவனால் முடியுமானால் அவன் தடுக்கட்டுமே, அவனால் முடியுமானால் அவன் என்னை விட்டு போகட்டுமே. இப்போ என் மனசிலேயே வந்து புகுந்திருக்கிறானே, முடிந்தால் என்னை விட்டு போகட்டுமே என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று. கையிலே அழகாக பொருந்தி இருக்கக்கூடிய சக்கரத்தை உடைய என் கருமாணிக்கம் என்பதாக பெருமானை பற்றி சொல்றார். இதெல்லாம் பெருமானை பற்றி நிறைய, ஆஹா எத்தனை ஆச்சரியமா இருக்க, இவரை சேவிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே வேண்டாம், இன்னைக்கு ஆகாரமே வேண்டாம் அப்படின்வா, ஆனா ஆகாரம் இல்லாமல் இருப்பாளா? பகவானை பத்தி பல பேர் பல வார்த்தைகள்லாம் சொல்றதை நாமளும் கேட்டுருக்கோம். எம்பெருமானை கோயில போய் செய்தி காட்டா எனக்கு அன்னைக்கு என்னவோ ஒண்ணுமே ஓடாது, பெருமாள் செய்திக்கலே பெருமாள் செய்திக்கலே வேதம் போயிட்டு இருக்கும், ஒண்ணுமே ஓடாது என்று சொல்லுவார்கள். ஒண்ணுமே ஓடாதவர்கள் அன்னைக்கு பட்டினி இருப்பார்களா? பெரியாழ்வார் பட்டினி இருந்தா இருக்கு. எதுக்கு எதிர்ச்சாம வேத நான்மலர் கொண்டு ஒன்னு பாதம் நன்னான் ஆள், என்னைக்கு புஷ்பம் கொண்டு மந்திர உற்பத்தை எம்பெருமான் திருவடியிலே சாமிக்கலையோ எனக்கு அவை பட்டினாலேங்கிறார் பெரியாழ்வார். பட்டினாலே ரெண்டு அர்த்தம், ஆனால சாப்பிட மாட்டான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, அவருடைய ஆகாரமே இதுதான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது தான். அது இல்லாட்டனா அவருக்கு ஒன்றும் இல்லைன்னா அன்னைக்கு பட்டினி கிடந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி எம்பெருமானை சேவிக்காமல் நான் இருந்தேனானால் எனக்கு பெரிய இழவு பெரிய நஷ்டம், ஏதோ 10 லட்சம் ரூபாய் நஷ்டமான மாதிரி என்பதாக இன்னைக்கு என்னமோ நாளே எனக்கு நன்னால இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவதா இல்லே உளமார மனசார சொல்லுவதா அப்படின்னா மொத்தமே இதெல்லாம் பொய்யாக தான் நடந்தது. கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று. கருமாணிக்கம் அப்படின்னா அப்போ மாணிக்கத்தை இழந்தா அப்போ மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஈ மாணிக்கம் இருந்தா இழந்தா இப்படி இருக்கும். ஆனால் இது மொத்தத்தையும் நாம் வெளி வார்த்தையில நாலு பேர் சொல்லிச்ச, அவ என்ன பாகவதன் நினைச்சுக்கிட்டோம் பக்தன் நினைச்சுக்கிட்டோங்கிறதுக்காக வெளியில சொன்னேன். முதல்ல பொய்யே கைம சொல்லி பொய்யையே சொன்னேன், பொய்யே பொய்யாகவே சொன்னேன்னு அர்த்தம். பொய்யை கைமைனா பொய்ன்னு அர்த்தம். பொய்யை சொன்னது மாத்திரம் இல்லாமல் பொய்யை பொய்யாகவே சொன்னேன், அத்தியந்தம் பொய்கள் அத்தியந்தம் பொய்யா சொன்னேன். பின்ன என்னன்னு கேட்டா உனக்கு கிடையாத உண்மையில அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புறமே புறமே யாடி
புறமாடிந்திருந்த வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தேன். சந்தியாவதரம் அனுஷ்டானத்திலயும் அப்படிதான், அனுஷ்டானம் பண்ணிச்சு பார்த்தா அனுஷ்டானம் பண்றதே ரொம்ப பெரியது, அனுஷ்டானம் பண்றதுக்குனே பிறந்தவர் அப்படின்னும், அனுஷ்டான பரர் அப்படின்னும், வசிஷ்டர் முதலாளருக்கு சமமானவர் இவர் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சொல்ல முடியும் இப்படி இப்படி பண்ணிட்டு. ஆனால் உள்ள என்ன அப்படின்னா, கள்ளத்தே நானும் தொண்டாய் சொண்டுக்கே கோலம் கூடு அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த பாவம் இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது புறமே புறமேயா அடி புறமாடின்னு இருக்கேன், வெளி விஷயத்துல ஈடுபாடு நீயே பெற்றொழிந்தேன் இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் மெய்யாயிடுச்சு. எம்பெருமான் கருமாணிக்கம் ஆயிட்டான், எம்பெருமான் பரம சுந்தரன் ஆயிட்டான், கையார் சக்கரத்து கருமாணிக்கே நான் சொல்லி 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 சுத்தி கடைசியில கையார் சக்கரத்து கருமாணிக்கம் ஆயிட்டான். இந்த எம்பெருமானை பிரிந்து என்னன்னு இருக்க முடியலையே, அவன் சேவிக்காம இருந்தா எனக்கு நாள் நாளாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி 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 கடைசியில உண்மையிலேயே அப்படி ஆயிடுச்சு. எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியல, அவன் சேவிக்காம இருந்தா நில கொள்ளல. இது எம்பெருமான நினைப்பி என்னுடைய பொய்யெல்லாம் மெய்யாக்கி வச்சுட்டான். மெய்யே பெற்றொழிந்தேன், அதாவது கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று நான் சொல்ல என்னுடைய இந்த அதி துஸ்ஸகமான பிராதிகூல்யத்தை ஒன்றும் பாராது, என்னை மெய்யாக சுவானுபவிக்க போக்கியனாக்கி என்னோட கலந்தருளினான், என்னோட கலந்தருளினான். அதி துஸ்ஸகமான பிராதிகூல்யத்தை, இது எம்பெருமானுக்கு எதிராக நான் போடுற வேஷம் இருக்கொல்லியோ, இது துஸ்ஸகம், இது தாங்க முடியாது, லோகத்துல யாராவது தாங்குவாளா? ஒருத்தருக்கு ரொம்ப வேண்டியவனா வேஷம் பொருந்து கடைசியில் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவான்னா உடனே அவனை வேலையை விட்டு எடுத்துருவான், விரட்டி அடிச்சிருவான். ஆனா இதையே ஏதோ பெரிய விஷயமா நினைச்சு எம்பெருமான் என்ன பண்றான்னா அதையே சத்தியமாச்சிட்டான். இப்ப கடைசியில முதல்லாம் அப்படி இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி பழகிக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆழ்வார் சொல்றதை பார்த்தா சில பொய்கள்லாம் சொல்லி பழகிக்கணும், பாகவத வேஷம் போட்டுண்டு எம்பெருமானை விட்டு புரிந்து என்னால இருக்க முடியல அப்படின்னு இந்த பொய்யெல்லாம் சொல்லி சொல்லி பழகினா ஒரு நாள் சத்தியம் ஆயிடும். அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, இப்போ அதெல்லாம் சொல்லி பழகிக்கோங்க அப்படிங்கிற, திருமாலை சேவிக்காம என்னால இருக்க முடியல, அனுஷ்டானம் பண்ணாம என்னால இருக்க முடியல, பகவானுடைய அழக போல அழகு எதுவும் இல்லை, கண்ணிலேயே அப்படியே வந்து நிறைஞ்சின்னு இருக்கு, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வரல, பகவத் சிந்தையிலேயே போயிருந்தது, இன்னைக்கு ஒரு சேவை சேவிச்சேனோ இல்லையோ அந்த சேவிச்சை என் நெஞ்சம் நிறைந்து, அப்படியே அந்த சேவையானது என் நெஞ்சம் நிறைந்து ராத்திரி முழுக்க தூக்கமே வரல அப்படின்னு ராத்திரி கடவுள பெருமாள் எல்லாம் வந்தார். இது மாதிரி பொய்யெல்லாம் நிறைய சொல்லி பழகி போகுங்கிற, ஏன்னா இதெல்லாம் பொய்யே சொல்ல 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 ஒரு நாள் மெய்யாயிடும், அது எம்பெருமானுடைய அந்த சுவாவம். அதனால என்னுடைய இந்த அதி துஸ்ஸகமான பிராதிகூல்யத்தைங்கிறார், இது எம்பெருமானுக்கு எதிரா அபக்தர்கள் இருக்கையோ அபக்தர்களை காட்டிலும் மோசமானது. ஏன்னா நான் பக்தன் இல்லைன்னு சொல்லி விட்டு போயிட்டான், ஆனா பக்தன் வேஷம் போட்டு பெருமாள் கூட இருந்தான்னா அது எத்தனை கொடுமை. ஒன்றும் பாராது என்னை வெய்யாக சுவானுபவிக்க போக்கியனாக்கி என்னோட கலந்தருளினான், எம்பெருமானுடைய நிரவதிக காருண்ய சமுத்திரம் கரை உடைந்து விருகப்பூக்கால் எம்பெருமான் தன்னாலும் தடுக்க முடியாதாகாதோ. எம்பெருமானுடைய கருணை, கருணைங்கிறது சமுத்திரம், சமுத்திரம் கரையை புடச்சுன்னு சுனாமி மாதிரி வந்திருக்கு என் மேல, அங்கோ ஒரு பரி கங்கா நிபத்திதிங்கிற நியாயத்தினாலே சமுத்திரம் சுனாமி கரையை தாண்டி மேலே வந்து விழுந்தா யாரால் தடுக்க முடியும், சுனாமி யார் தடுக்க முடியும் அப்படின்னு. விதி வாய்ப்பில் காப்பாரார் விதி அப்படின்னா பாத்தியம், இந்த இடத்துல பகவத் கிருப்பைன்னு பகவத் கிருப்பைங்கிற பாத்தியம் வந்துருக்குன்னா யாராலே காக்க முடியும், யாராலே தடுக்க முடியும் அப்படிங்கிற. ஐயோ கண்ண வீரான் அரையோ இனி போனாலே, இது என்ன யாரால் தடுக்க முடியும்னா எம்பெருமானாலும் தடுக்க முடியாதா அப்படின்னா அவனாலையும் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவன் தடுக்கட்டுமே முடிஞ்சா, எம்பெருமான் தன்னாலும் தடுக்க முடியாதாகாதோ, அவன் சர்வசக்தி அல்லனோ, அவனால் முடியாததுண்டோ, என்னில் வல்லனாகில் போவதிலே என்கிறார். அப்படி முடிவானா போகட்டுமே, என் மனசு ஊற்று போகட்டுமே, இப்போ எப்போ எனக்கு இந்த புத்தியை கொடுத்துட்டானோ அப்போ எம்பெருமான் இனிமே தடுக்க முடியும்னா அப்போ இவன் போட்டோம் என்னை விட்டு போக முடியும்னா போக மாட்டேங்கிறானே. ஏன்னு கேட்டால் அவனுடைய கருணையை மீறி அவனாலும் செயல் தொட முடியாது, அதனால தான் தயா சதகம் போன்றான். எம்பெருமான் இருக்கட்டும், அவன் கருணையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, அவன் கருணையை கேட்டுதான் எம்பெருமான் நடப்பானா, கருணைக்கு வசப்பட்டவன் அப்படிங்கிற. ஐயோ கண்ணபிரான், கண்ணபிரான் இருக்கானே இனி போனால், இனி இனினா எம்பெருமானுடைய கருணையை என்னிடம் செலுத்திற பின்பு அவன் என்னை விட்டு போனானாகில் அது நான் காணேனோ, அதனால பார்க்க மாட்டான், போட்டுவேன் நான் பார்க்கறேன். ஐயோ கண்ண வீரான் ஐயோ
இது ஹர்ஷோக்தி அறையோ, இது கர்வோக்தி அப்படிங்கிறார். சாட்சாத்தம் ஐயோன்னு ஹர்ஷம் ஆனந்தம், ஐயா அப்படின்னு அர்த்தம். நீலுமேனு ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினியன் திருப்பானவர் சொல்றார்கள். அந்த மாதிரி சந்தோஷத்தினாலே ஐயோ கண்ணபீரான் ஆஹா அப்படின்னார். அறையோ இது போனாலே, இது போகட்டுமே, இனிமே என்னை விட்டு போனாலும் நான் பார்க்கறேன் அப்படின்னு அர்த்தம். சேலஞ்சு பண்ற இது கர்வோக்தியா. என்ன கேட்டா தோற்றார் முன்னே ஜெயித்தார் கோஷிக்கும் சப்தம், தோற்றருக்கு முன்னாடி ஜெயித்தார் சத்தம் போடுற மாதிரி என்ன போகட்டுமே பாக்குறேன் இப்போ அப்படிங்கிற. அறையோ அறையோ எம்பெருமானுடைய கிருபையை அண்டை கொண்டவனுடைய சுவாதந்திரத்தை அறை கூறுகிறான். சொல்லு 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 பார்க்கிறேன், வருத்தமா பார்க்கிறேன் பார்க்கறேன் அப்படிங்கிற. எம்பெருமான் முடிஞ்சா போகட்டுமே பார்க்கறேன் அப்படிங்கிற. எம்பெருமானுடைய கருணையை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இனி ஒரு சுவாதந்திரம் பெறுவார்கள். எம்பெருமான் அவர்களுக்கு அடிமை ஆயிடுவான். எம்பெருமான் அவர்களை விட்டு போகணும், ஏன்னா கருணைக்கு விஷயம் ஆயிட்டா. பகவானுடைய கருணைக்கு விஷயமா ஆயிடுச்சுன்னா அப்ப பகவான் வேற வழி இல்லை, இவகிட்ட இருந்துதான் ஆகணும். இது சுவாமி தேசிகன் விஸ்தாரமா தயாசகத்துல சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தையும் நாம தொடர்ந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.